எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழடா அருமை சேனலில் ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க கல்வி கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? ஹோம் ஸ்கூலிங்க்கு எப்படி அவங்கள ரெடி பண்ணலாம்? ஓகே, தாயோட கருவறையில் இருக்கும்போதே உங்கள் குழந்தை ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால் உங்கள் குழந்தை எப்போவோ ரெடி. ஆனால் உடனே அது கையில் புக்கு நோட்டு அப்படின்னு கொடுத்து அதை திணிக்கக்கூடாது. படிக்க வைக்கிறேங்கிற பேரில் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி டீச் பண்ணணும், உங்கள் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல லிசன் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் முதல்ல அப்சர்வ் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செய்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு உட்காரணும். இதில் மெயின் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக், ரீடிங், ரைட்டிங். இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிசனிங் தான். குழந்தைங்க எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறாங்களோ கேட்கறது அப்படின்னா, சின்ன சின்ன வேர்ட்ஸ், அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்க எதை காதில் கேட்டிருக்காங்களோ, எதை பேசுகிறாங்களோ அதை படிக்கணும். படித்ததை அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு லெட்டர்ஸ் ரைட்டிங் நம்ம தெரியப்படுத்தலாம், சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கரெக்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணோம். இந்த உலகமே ஒரு புரியாத புதிர் தானே. அப்போது குழந்தைங்களுக்கு முதல் தேவை என்ன? ரேப்போ. அதாவது எப்படி அவங்க மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அதை அவங்களுக்கு தெரியாமலே கரெக்ட் பண்ணணும். அடுத்தது ரிலீஜியன். எல்லா மதமும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை அந்த பிஞ்சு மனசில் பதிய வைக்கணும். உண்மையும் கூட அதுதான். அது அவங்களுக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கையை வளர்க்கும். நெக்ஸ்ட், ரீசனிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட லைஃப்பில், ரொம்ப ஹெல்த்தான விஷயமும் கூட. கேள்விகள் நிறைய கேட்பாங்க. உடனே நீங்கள் அவங்க தலையில் தட்டி உட்கார வச்சிடக்கூடாது. ஆன்சர் பண்ணணும். தெரியலையா, தெரிஞ்சிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஆனால் கட்டாயமாக பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யார் யார் சொல்லித்தராங்க? நான் சொன்னேன்ல, LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இந்த ஸ்கில்ஸை பற்றி தான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபேமிலி, சொசைட்டி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட். ஜாயிண்ட் ஃபேமிலினா அதில் 50% அவங்க அதுலேயும் நல்லா கற்றுப்பாங்க. ஒரே ஃபேமிலியாகவே இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க, அவங்களுடைய IQ லெவல் வேறையாக இருக்கும், EQ வேறையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து தனி குடும்பத்தில் இந்த சான்ஸ் நீ சரிங்க. நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு கூட பார்க்க வேண்டாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பசங்க, நம்ம குழந்தைங்க அப்படின்னு நம்மளோட அந்த சீக்வன்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம குழந்தைங்க தான் பெருசு அப்படின்னு நினைக்காம எல்லா குழந்தைங்களும் ஒன்று, அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நஷ்டம் அப்படி இந்த காம்படிஷன் இருக்கக்கூடாது. இதுமான நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். அதனால் பார்ஷியாலிட்டி விட்டு பாசிட்டிவிட்டா குழந்தைங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்க எப்படி ஈஸியாக ஜாலியாக ஒரு அயன்ஸ்டிக்கு ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹோம் ஸ்கூலிங் கிளாஸில் நம்ம அடடா அருமை சேனலில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ் இட். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.